எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023 வியாழக்கிழமை வர இருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி திருநாள், இந்த அற்புதமான நாளிலே இந்த இலையில் வேண்டியதை எழுதி தண்ணீரில் போட்டு வைத்தால் உங்களினுடைய மன ஆசை எதுவாயினும் நிறைவேறும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சங்கடஹர சதுர்த்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கக்கூடிய நிறைய விரதங்கள் இருக்குது, தெய்வங்களினுடைய விரதங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு விரதம் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். இதை பிரித்து பாருங்கள், சங்கடம் ஹர சதுர்த்தி. ஹரனா அழிப்பதுன்னு அர்த்தம். சங்கடங்களை அழிக்கும் விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம். இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் ஒருவேளை உணவினை தவிர்த்து விரதம் இருந்து இறைவனை, அதாவது விநாயகரை வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் சகல தோஷமும் நீங்கிவிடும். ஏன்னா 9 கிரகங்களும் இறைவனினுடைய திருமேனியிலே குடிகொண்டிருக்குது. 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் 4 திசைகளும் என்று அனைத்துமே பிள்ளையாரினுடைய திருவுருவத்தில் அடக்கம். அப்பேற்பட்ட பிள்ளையாருக்குரிய இந்த சங்கடஹர சதுர்த்தியை யாரும் தவறவிடக்கூடாது. அதுவும் கார்த்திகை மாத சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு இலை பரிகாரம், உங்களோட வீட்டில் அவசியம் ஒரு வெள்ளருக்கு செடி வச்சுக்கோங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் தீபம் போடும்போது திரிகள் யூஸ் பண்ணுறோம், தாமரத்தண்டு திரி, பஞ்சுதண்டு திரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் வெள்ளருக்கு தண்டு திரி, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த வெள்ளருக்குங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியது, பணவரவை அதிகரிக்கக்கூடியது. ஒரு இடத்துல வெள்ளருக்கு செடி செழித்து வளருகிறது அப்படின்னாலே அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, அந்த இல்லத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்குது, க்ஷேமமாக இருக்குது, பணவரவு நல்லா இருக்குது, குபேர கடாட்சம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல வெள்ளருக்கு செடியாகப்பட்டது செழித்து வளரும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளருக்கு செடி வளர 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 அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ கடாட்சமும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது. இந்த வெள்ளருக்கு செடி இருக்குல்லே, அதில் ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க, வெள்ளருக்கு இலை. இதை எடுத்துட்டு இந்த இலையில் நாம் சென்டரில் வேண்டியதை எழுதிக்கோங்க. இது எப்போ செய்யணும்னா, சங்கடஹர சதுர்த்தி நாள் இரவு செய்யணும். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அபிஷேகம் ஆராதனைகளில் கலந்துக்கிட்டு வானத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்திரன் அழகாக தெரிவார். அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளருக்கு இலையை வந்து பறிச்சுட்டு, சில பேரோட வீடுகளில் வெள்ளருக்கு செடி வளர்த்துருப்பாங்க, செடி இருந்தால் அதிலேருந்து பறிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் போகிற வெளியில் இருந்தால் கூட நீங்கள் அந்த இலையை பறிச்சுட்டு வாங்க. அந்த இலைக்கு சென்டரில் விரும்பியதை எழுதிக்கோங்க, ஏதாவது ஒரு ஆசை. அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசையாக இருக்கணும், புரியுதுங்களா? நடக்காத ஆகாத ஆசையை எழுதுனா பயனில்லை. அந்த ஆசைக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆசையை அழகாக எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னா அந்த இலைக்கு சென்டரில் வீடு வாங்க வேண்டும்னு எழுதணும். எதால் எழுதணும்னா, சந்தனத்தை பன்னீரில் நினச்சி உங்களோட வலதுகை மோதிரவர்களாலையும் எழுதலாம், இல்லைன்னா செம்பு கம்பியாலையும் எழுதலாம், அல்லது மாதுளை குச்சியாலையும் எழுதலாம். கையில் எழுதுனீங்கன்னா வார்த்தை சரியாக வராது. ஸோ மாதுளை குச்சி இருந்ததுன்னா எழுதலாம், மாதுளை குச்சி எழுத இல்லைன்னா மருதாணி குச்சியில் எழுதலாம். இப்படி எழுதக்கூடிய வரிகள் தெளிவாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாஸ்திரத்துக்கு எழுதுகிறோம். இப்படி எழுதிட்டு அந்த இலையை நீங்கள் தண்ணீரில் போடணும். ஒரு பக்கெட்டில் தண்ணீர் ரொப்பிட்டு அந்த தண்ணியில், அதாவது நீங்கள் பக்கெட்டுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு கிண்ணம் மாதிரி,
அது நான் சொல்கிறேன். அந்த கிண்ணத்தில் தண்ணீர் ரப்பிட்டு அந்த தண்ணியில் இந்த இலையை போடணும். இந்த இலை மூழ்கினாலும் பிரச்சனை இல்லை, மேலே மிதந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை நீங்கள் நோட் பண்ண வேண்டியதில்லை, எழுதிட்டு தண்ணியில் போடுங்க, அவ்வளோதான். மனசார பிரார்த்திச்சுக்கோங்க. ஒரு இரவு ஃபுல்லாக அந்த சங்கடகர சதுர்த்தி இரவு ஃபுல்லாக அந்த தண்ணியில் அந்த இலையானது இருக்கட்டும். மறுநாள் காலையிலே அந்த தண்ணியும் இலையும் பூச்செடிக்கு அடியிலே ஊற்றி விடுங்கள், அவ்வளவுதான். இதை செய்கிறதுனால நீங்கள் அந்த இலையில் என்ன எழுதுனீங்களோ, என்ன நிறைவேற வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் எழுதுனீங்களோ, அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அழகான ரிசல்ட்டை பெறலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல ஐயமில்லை. ஸோ யாரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளை தவற விடாதீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் எழுதுனீங்களோ, அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அழகான ரிசல்ட்டை பெறலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல ஐயமில்லை. ஸோ யாரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளை தவற விடாதீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.